புளி பணியாரம் செய்கிறதுக்கு வாழைப்பழம், இட்லி மாவு, நாட்டு சர்க்கரை, திராட்சை, வால்நட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது கிட்ஸுக்கு வந்துட்டு நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. என்ன அறியனது அவன் செய்கிறேன். ஆமாம், புளி பணியாரம். ஆமாம், நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் கிரேப்ஸ், வால்நட்ஸ்லாம் போட்டிருக்கேன். வால்நட் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேறான். ஸோ இதில் போட்டோம்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். புது கிணறு போட்டு காட்டுங்க. சூப்பராக இருக்குது அரியன். மாலை வாங்கணுமா? செய்யுது, அம்மா பார்த்துட்டு வரேன். நெய், கால், தேங்காய் சட்னி. அரியனுக்கு வந்து குட்டி இட்லி வேற ஊற்றிருக்குறோம். கொஞ்சம் அது இல்லாமல் வந்துட்டு குழிப்பணியாரம் ஊற்றிருக்கோம். குட்டி இட்லி ஊற்றிருக்கிறாம்மா. பெரிய இட்லி வேணுமா? அம்மா உனக்கு ஸ்வீட் குழிப்பணியாரம் செஞ்சுருக்கேன். நட்ஸ் எல்லாம் போட்டார் எனக்கு. அதனோட ஹேர் கட் காட்டுங்க. நியூ ஹேர் கட். யார் கட் பண்ணி விட்டோம்? யார் கட் பண்ணி விட்டா? யார் கட் பண்ணி விட்டார் எனக்கு காசு? தாத்தா கட் பண்ணி விட்டாரா? சரி வாங்க சாப்பிடலாமா? சரி, ஐஸ் பிளாக் கிரேப்ஸ் வேணுமா? சரி அம்மா எடுத்துறேன். பிளாக் கிரேப்ஸா? டப்பா எடுத்துட்டு ஆறு. எனக்கு பிளாக் கிரேப்ஸ் வேணுமா? எல்லோ கிரேப்ஸ் வேணாமா? எல்லோவா பிளாக்கா? பிளாக் எல்லோ சாப்பிடுறியா? சூடா இருக்குது, இப்பதான் அம்மா செஞ்சிருக்கிறேன். சம்மன கால் போட்டு உட்காருங்க. காலெல்லாம் கை வைக்க கூடாது. வந்து குழிப்பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் தெரியும். இங்கே பிளாக் கிரேப்ஸ்லாம் இருக்குது. ஆரியன் ரொம்ப பிடிக்கும் பிளாக் கிரேப்ஸ்லாம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வருது. பலம் நல்லா போட்டிருக்கனால இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று. ஆரியனுக்கு குழிப்பணியாரம், ஃபஸ்ட்டு மினி இட்லி வேணும்னா. ஸோ மினி இட்லி ஊற்றினேன். ஆனால் வந்துட்டு வேணான்ட்டான். சரி, தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து முட்டை தோசை வேணுமா, அதனால் முட்டை தோசை ஊற்றிருக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு முட்டை தோசை, குழி பணியாரம், ஸ்வீட் பணியாரம், மினி இட்லி, தேங்காய் சட்னி, நெய், ஆரியனுக்காக நெய். ஸோ வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இதான் ஆளுக்கு ஒன்று ஒன்று வெரைட்டி. உட்கால டான்ஸ் ஆடி காட்டுங்க. ஸ்கூலில் மேம் சொல்லி கொடுத்தாங்களா ஆரியனுக்கு? என்ன டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க? சாடி கட்டுங்க. இங்கே ஆனுவல் டே தான், அவ்வளோதான் முள்ளி. ப்ராக்டிஸோட தான் லீவ் விட்டுட்டாங்களே. இந்த ஆனுவல் டேவே நடக்கல ஆரியனுக்கு. ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆனுவல் டே தான், அதுக்காட்டியும் லீவ் விட்டாங்களே 144 நாள் ஆரியனுக்கு. லீவ், ஸ்கூல் லீவ். கொஞ்சம் பொம்மையில எடுத்துடலாமா? டாம் எடுத்துட்டு வாங்க. டாம் ரோபுலாம் காட்டுங்க. தாத்தா உங்களுக்காம இருக்க மாட்டேன். ரிமோட் எடுத்துட்டு வந்துட்டா முரளி? சரி, கொடுக்க வேணாம் தாத்தாட்ட. சரி, நான் பேசுங்க. ஹலோ, ஓகே அனுக்கோங்க. ஹாய் அரியா, எப்படி சொல்லுங்க? ஸ்கூட்டர் தான் நம்ம ஏற்கனவே வாங்கியாச்சு. நம்ம தான் சைக்கிள் ஓட்டுறீங்களா? சரி, ஆறு ஏழு ஸ்கூட்டர். சரி, டாம் ஆஃப் பண்ணிடலாம். டாம் பேசிகிட்டே இருக்கு. டாம் ஆஃப் பண்ணிடலாமா? அரியன், டாம் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. அரியன்,
என்ன சாப்பிட்டீங்க? ரெட் சட்னி. அம்மா எனக்கு செய்யவே இல்லையே. என்ன சாப்பிட்ட சொல்லு. கால அம்மா உனக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்? பால் குளிப்பணி. குளிப்பணியாரம் டாம்க்கு ஒரு கண்ணு தான் லைட் தெரியுது, ஒரு கண்ணு லைட் தெரியவே இல்லை. பேசுது பாரு அம்மா பேசுறத. நீ ஹாய் சொல்லுங்க. சித்தாதா கிளீன் பண்ணு இந்த சீட் வா. தாத்தா டிவி மாத்த போற. ரிமோட் எடுத்து வச்சுக்கிட்டான். தாத்தா கொஞ்சம் நியூஸ் பார்க்கணும் குடு தம்பி. குடு தாத்தா குடுத்து. அப்ப தாத்தா உதைக்க கூடாது. தாத்தா அப்புறம் ஹேர் கட் பண்ணிட்டு வர மறுபடியும் யாரு எனக்கு ஹேர் கட் பண்ணலாமா? தாத்தாக்கு பண்ணி விட்டுலாமா உன மாதிரி ஹேர் கட்டு? செப்பல ஏன் கையில போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு அம்மா காலில் போட்டிருக்கேன். செப்ப கையில போடக்கூடாது. எந்திரிக்கிட சொல்லு. கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கோம். பாப்பர் ரைஸ் வந்து கழுவு போட்டிருக்கோம். வீடியோ எடுக்க போகிறோம். கா மார்னிங் வந்து ஏன்னு சொல்லலாம் செப்பல் அம்மா விளையாடக்கூடாது. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எப்படி இருக்குது, மார்னிங் சாப்பிட்ட பாத்திரம்லாம் விளக்கணும் சொல்லிட்டு விளக்கணும் பாத்திரம் இருக்குது. செப்பல் ஓன் செப்பல் போறி சொல்லலாம். அம்மா செப்பல் போட்டிருக்கு. நீ போட்டுக்கோ ஓன் செப்பல் எடுத்து போடு. சரி விழுந்துருவ. நீ இந்த செப்பல் போட்டேன்னா குட் பாய் தானே நீனு. அம்மா செப்பல் கொடுங்க. கை வச்சு விளையாடக்கூடாது நீனு. சரி ஓகே. சரி வந்துட்டு இப்படி ஓவரலாக இருக்குது. எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச் இப்போது சிம்பிளாக வந்து ரசம் வைக்க போகிறோம். ரசம் வச்சுட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துருக்கேன். இங்கே காலையிலே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த முக்கால் கிலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு மட்டனோட ப்ரைஸ் வந்துட்டு 1000 ருபீஸ் அப்படியே ஹை ஆகிட்டே போகுது. இந்த முக்கால் கிலோ மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மட்டன் வந்துட்டு வறுத்துட்டு ரசம் வந்து சிம்பிளாக வைக்க போகிறோம். மாம்பழம் இருக்குது, தயிர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் மட்டும் கழுவிடணும். என் ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் வைக்கிறாங்க. அதை வேக வச்சிடலாம். ரசத்துக்கு புளி ஊற வைக்கணும். ஸோ வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி தான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிடலாம். இது ஆறு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சில்லு கற்பட்டி. இது வந்து நாங்கள் வந்து 2-3 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கிறோம். இது 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 பார்த்துக்கலாம் செம்ம கவனமாக இருக்கும். இதில் எதை நான் சேர்த்துட்டாங்கன்னா பதனி சுக்கு மிளகு இதெல்லாமே சேர்த்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இருமல் சளிக்குலாம் வந்து நல்லாயிருக்கும். நம்மளாலே சாப்பிட முடியாது அவ்வளோ காரமாக இருக்கும். பண்ணி பண்ணலாமா? யாரையும் குடிக்குமா? அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? காரமாக இருக்கும். நான் நீ மட்டும் நீ வேணா போடுவான். ஒரு ஒரு இது கொடுத்தாலுமே வெள்ளம். இது ஆக்சுவலாக வந்துட்டு கருப்பட்டி பாக்குறான் பாரு எப்படி இருக்கும். இது யாரும்40 ருபாய்க்கு 1 ரூபாய் கொடுத்தா ஹெல்தியாவும் இருக்கும். அவ்வளோ கொடுக்காத பாதி உடச்சிக்கோ. நீ பாதி போட்டுக்க அவனை பாதி இது பண்ணிடு. ம் போதும் சின்னது போதும். ஆ நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, காட்டிட்டு சாப்பிடு. அம்மாவா
அரியன் எப்படி இருக்கு அப்பாக்கு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கு, காரமா இல்லையடா. எங்க பாருங்க அது காரமா இருக்கும், நார்மலா இருக்கும், சூப்பரா இருக்கும். இஞ்சிலாம் இருக்கா பாரு என்னென்ன இருக்குன்னு சொல்லு. பதனீர், சுக்கு, மிளகு. சுக்குனா இஞ்சி தான், இஞ்சி வந்து ட்ரைடு இஞ்சி சொல்லுவாங்க, சுக்கு. செம்மையா இருக்கு. போட்டுலாம் இந்த சமையல் வந்து இது மாதிரி சாப்பிட்டு குழந்தைங்க சுப்பிட்டு ஸ்பெஷல். எப்பா நல்லா இருக்கா? என்ன அவ்வளவு பிடிச்சு போட்ட வாயில கடக்க முடக்குன்னு ரசாட்டேன் நம்மளுக்கு. சரி ஓகே, அம்மா வந்து வேலை செய்யட்டும், அடுத்த வேலை பண்ணட்டும், டைம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருங்களா போங்க போங்க, இதில் உங்கள் டாய்ஸ் எடுத்துக்கோங்க போங்க. பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய். ஸ்நாக்ஸ் பார்த்தா ஆரியனுக்கு வந்து கார்ன் செய்ய போகிறோம். ஆரியனுக்கு கார்ன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மட்டன், ஃப்ரோசன் எதுவுமே கிடையாது, ஃப்ரெஷ் மட்டன் வாங்கிட்டு இருக்கோம். பார்க்க முடிச்சு தெரியுது. வெயிட் பண்ண வெயிட் பண்ண, மம்மி இது பண்ணிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணுறாங்க. நல்லா க்ளீன் பண்ணிடுறாங்க, மட்டன் க்ளீன் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ரைஸ் தான் பண்ண போகிறேன், வறுவல் தான் பண்ண போகிறேன். பால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இஞ்சிப்பூ பேஸ்ட் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன். ஃபேவரேட் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றுறேன், ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே தண்ணி விடும், கொஞ்சமாக தண்ணி விடுவோம். கால் பண்ணி போ, தண்ணி போடுறோம். ஜஸ்ட் ஒரு கலர் கழுவி விட்டிங்கன்னா அவங்க நம்ம மஞ்சள் எல்லாம் அந்த இஞ்சி ஃபுல் பேஸ்ட்லாம் எல்லா எல்லா கழிவுகளும் ஈவனாக வந்து பேஸ்ட் வேண்டாம் போயிடுவோம். வந்துட்டு ஒரு மூணு விஷயம் விட்டா போகும், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மூணு விஷயம் விட்டா போகும், நல்லா கறி எடுத்துருவோம். வேக போகும், விஷயம் போட்டு எனக்கு அம்மா கால் வச்சிருக்கேன். ஆமா கோமா இருக்கியா? ஏன் கோமா இருக்கா? எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கடி நீங்க. எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்பா வெங்காயத்தை கட் பண்ண விட்டேன். அரியனே கோமா இருக்கா சொல்லுங்க. நீ கலர் பென்சில் இல்லாட்டி கடைப்பருப்பி போட்டு வச்சிருக்கியே வீடு ஃபுல்லா. ஓகே இருக்க, கலர் பென்சில் வச்சு கலர் பண்ணுங்க. தாத்தா ஆனியன் கட் பண்றாங்களா? வாட்டர் மெலன் இல்ல, மாத்த மாட்டா தாத்தா டிவி. சரி வா. முரளிதரன் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா? அந்த வேலை தான் நான் பண்றேன். எல்லாரும் சாப்பிடணும், நம்ம என்ன பண்றது, நம்ம தான் பண்ணி ஆகணும் நம்ம வேலைய. யாருக்கெல்லாம் அவங்க உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்திரம் வேலைக்கு வீட்டு தராங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் விளக்குவாங்க, வீடு கூட்டுவாங்க, மா போடுவாங்க, சமையல் வேலை மட்டும் நான் பண்ணுவேன். Thank you.
சாப்பரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ தான் நான் ரீசெண்டாக வாங்கினேன் அமேசானில். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஜன் பிராண்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக வந்துட்டு டைம் சேவிங் இதுவாக இருக்குது. ஸோ வந்துட்டு வெங்காயத்தை மட்டும் ஜஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் தான் இப்போ மட்டன் நான் கட் பண்ணிக்கிறேன். வெறும் உரிச்சி தான் வச்சேன். இதில் வந்துட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோக்கு நம்ம கோரஸ் வேணுமோ சின்னதாக கட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஒயர் வந்து இழுத்தோம்னா செம்மையாக ஃபைனாக சாப் ஆயிடுச்சு பாருங்க. செம்ம ஈஸி வந்து டைம் சேவிங். இது மாதிரி வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இது மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணலாம் இதில். ஸோ வந்து நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. இந்த இது பார்த்தீங்களா, இது பிடிச்சி இப்படி பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நான் சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இருக்கும்போது வந்து கிட்ஸ் வந்து வெங்காயத்தெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிட்டு பாருங்கள். பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கழுவும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கழுவணும். ஏன்னா வந்துட்டு லைட்டாக வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கழுவணும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதும். ஏன்னா சின்னதாக இருக்கிறனால அவ்வப்போ கழுவி கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து கட் பண்ணப்படும். ஜஸ்ட் வந்துட்டு ரஃபாக வந்து தக்காளி பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இது போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணணும் பார்க்கலாம். கரெக்டாக போயிருக்கு. செய்யும்போது வந்து கிட்ஸ் வந்துட்டு வெங்காயத்தக்கெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. பாருங்கள் ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே ஆயிடுச்சு வெங்காயத்தக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்துச்சுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு உடனே விசில் குக்கரில் இருக்க விசில் இது அந்த விசில் வெளியே வரணும்னா தண்ணியில் பைப்பில் காமிச்சோன்னா நம்ம உடனே விசில் வந்துட்டு வெளியே வந்துடும். அந்த உள்ள நல்லா கறி வந்து வெந்துருச்சு. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணியும் சேர்த்து தான் நம்ம வந்து குக் பண்ணணும். அதில் தான் இதுவே இருக்குது. எண்ணெய் நல்லா சுடுட்டோம். இப்போ பக்கத்துலேயே வந்து நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை எடுத்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் நம்ம கபோர்டு திறந்துருந்து எடுத்தோம்னா கபோர்டு அந்த கைப்பிடியும் அந்த அழுக்காயிரும். பக்கத்துல என்ன தேவையானதை எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பைசஸ் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேஸ்ட் அயன் ஸ்கில்லட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன், ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மதுரையில் வந்துட்டு ரெண்டு மூணு ஷாப் வந்துட்டு ஃபேமஸாக இருக்குது, அதில் ஒரு ஷாப் தான். அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அந்த ஷாப்பிங் ஹாலோட லிங்க் வந்து போடுறேன், செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இப்போ வந்து என்ன சுட்டுச்சு, இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக ஜீரகம் நல்லா வந்து இதை எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கில்லட் வந்துட்டு உடனே ஹீட் ஆயிரும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா அதுவே நல்லா சூடாயிரும். இப்போ நம்ம கட் பண்ணி வைக்க சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லா ஃபுட்டுக்குமே அது சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஏய் சின்ன வெங்காயமே எவ்வளோ இதாக ஃபைனாக சாப் பண்ணுங்க. ஆ அவருக்கு மட்டன் ரெடி ஆகணுமா செக் பண்ணுவார பாபா. ஏய் ஏய் இங்க இருக்க பொருள் ஹாலுக்கு போக கூடாது, போ. கோபம் வர எனக்கு ஹரின் கோ. அப்பா என்ன சொல்லிட்டார், அப்பா என்ன பண்ணிட்டாரு, யாருக்கு சொல்லிட்டான். அவர் ஃபாஸ்டா போயிட்டார், அவ்வளவுதான். கோபம் கோவம் வந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்துட்டு வதங்கிச்சு பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். தரமாக என் கவுச்சிக்கெலாம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய செய்த நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி போட்டோம்.
மட்டன் சூப்பரா இருக்குடா. கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் ஃபஸ்ட்டே போட்டோம்னா எண்ணெயில் பொறிஞ்சிடும், ஃப்ளேவர் இருக்காது. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக அந்த நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நான் ஆரியனுக்காக மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா சேர்த்தது ரொம்ப பிடிக்கும், நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், ஏன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் மசாலா கொஞ்சம் வரும் எக்ஸ்ட்ரா. கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா கதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன், அதோட சேர்த்துக்கலாம் போட்டுல. நல்லா வந்து எல்லாமே வந்து ஸ்மாஷ் ஆகும் பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. சாம்பல் சைடு வந்து குக் பண்ணி முக்கிய போறேன். ஆல்மோஸ்ட் வந்து வெந்து முடிய போகுது. வந்துட்டு இந்த தண்ணியோடய நம்ம மட்டன் செய்யணும். எவ்வளோ தண்ணி இருக்குது, இதாயிருமா கிரேவி மாதிரி ஆயிடுமா? சிலவங்க வந்துட்டு இப்பயே வந்து செமி கிரேவியாக சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ட்ரை கிரேவியாக ட்ரையாக இருக்கு சிலவங்க கேட்பாங்கள்ல, அது மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் கறி நல்லா வந்து பஞ்சு மாதிரி வெந்துடும். ஸோ அதான் நல்லா ஃப்ளேவர் ஏறணும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஆடி எனக்கு வந்து வாசனை வந்துடும், ஒரே வடியாந்துடும். அவன் எதிர்பார்க்கறது பிரியாணியாக இருக்கும். டெய்லி பிரியாணி சாப்பிட்டு போட்டுருச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு வரப்பெல்லாம் காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு உப்பு வரப்பெல்லாம் போதும்னு செக் பண்ணிட்டேன். இது மூடி போட்டு குக் பண்ணலாம். கரெக்டாக இந்த மூடி இதுக்குன்னு செப்பரேட்டாக இது எதுவும் செட்டு எதுவும் மூடி எதுவும் வராது. நான் செப்பரேட்டாக இது மூடி வச்சுருக்கேன், அதோட மூடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி, சாதம் வந்து இருந்துச்சு பார்க்கலாம். ரசம் மட்டும் வைக்கணும், அவ்வளோதான். நல்லா புளி கரைச்சாச்சு, ரசம் மட்டும் கூட்டிட்டா அவ்வளோதான். கிச்சன் சீக்கிரமாக சமையல் வேலை முடிஞ்சிடும். எங்கள் சாதம் வெந்துருச்சு, இப்படி வச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வடிக்கவே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கையிலெல்லாம் ஊற்றிக்கிட்டுருவேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வடிக்கும் போது. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரங்க சொன்னாங்க, இது மாதிரி வச்சுட்டேன்னா வந்துட்டு கையில் ஊற்றாது, ஒரு டம்ளர் வச்சு இது மாதிரி வைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து கற்றுக்கிட்டேன். வந்து ரசம் கூட்டி ரசம் வச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் வாசம் கம கமக்குது. ஓகே, நல்ல எலும்புலாம் அப்படியே நல்லா கம்மியாக வச்சு கறியெல்லாம் வெந்து சொல்லுவேன். ஸோ சொல்லவும் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிலே எடுத்துருவாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வந்து சப்பாத்தி தோசை இட்லிலாம் பார்த்தோம். சவங்க இன்னும் வந்துட்டு ட்ரையாக கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை வைக்கலாம். கீழே அடியெலாம் பிடிக்காது, அதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து செக் பண்ணலாம். உப்பு ஒர்க்லாம் டேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு போதும். இப்போ வந்து முரளி வந்துட்டு டேஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு சொல்ல முடியும் எப்படி இருக்கு. குக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், வந்துட்டு பார்த்துக்கலாம். எப்படி இருந்தது? நம்ம ரெண்டு பேர் பார்க்கறத விட உங்க அப்பா டிஃபரண்டா பார்க்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணலாமா இல்ல இன்னும் ட்ரை ஆகணுமா? இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ரசம் தானே, எப்படி நம்ம அது ரசம் சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரை ஆனா நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, இன்னும் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணா போதும். பாக்கும் போது இது கறி நல்லா வெந்துருச்சுன்னா கொத்தமல்லாம் முன்னாடியெலாம் ஃப்ரீயாக தருவாங்க, காய் வாங்கினா இப்போலாம் கொத்தமல்லாம் காசு, எல்லா காயும் காசு கூட ஆயிடுச்சு. தப்பு இல்லை, காசு கொடுத்து வாங்க. மொத்த வெளியே போகணுமே. இன்னைக்கு ஒரு பொடி செம்மையாக சொல்லுவாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து கஞ்சி இருக்கு, கஞ்சி தண்ணி வச்சுருக்கிறேன்.
தெரியுமாட்டா. கஞ்சி தண்ணி வச்சுருக்க சாதம் வடிச்சது, அந்த கஞ்சி தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், தலைக்கு வந்துட்டு தேய்ச்சி கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய எண்ணெய் சமையல் முடிஞ்சிச்சு, சிறுமிதான் புரியும் போகிறது, இது தானே இருக்கு போக சொல்லிட்டு நிறைய எண்ணெய் தடவி இருக்குது தலையில்லாம். ஸோ வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு கஞ்சி தண்ணியில் வந்துட்டு சீயை காய்ச்சிட்டு மீன ஷேக்காக அதை போட்டு குடிச்சிருவேன். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா தூக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஆரியலுக்கு வந்துட்டு கடலை மாவும் பயத்த மாவும் வசம்பு இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி வந்துட்டு ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து ஆரியலுக்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். செம்மைய வாசம் இருக்கும் அது இந்த பவுடர் நல்லா வாசம் இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு வசம்பு போட்டிருக்கோம். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடலமாவும் பயத்த மாவோட வந்துட்டு வசம்பு போட்டு அரைச்சோம்னா அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாக சின்ன பிள்ளைங்களையும் உரம் வந்து ஊற்றும்போது ஆரியலுக்கு வந்துட்டு வசம்பு அரைச்சி ஊற்றுவோம் இல்லை. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காது, ப்ளஸ் வந்து ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. ஸோ அது அந்த மாவு வந்து நான் சுட்டு நான் வந்து குளிக்க போகிறேன். ஸோ குளிக்க போகிறதுக்கு வந்துட்டு நம்மளும் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம். நிறைய மாவு என்ன தேவை, சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் மாவு போதும். ஸோ வந்து நான் இவ்வளோ பவுல் ஃபுல்லாக மாவை எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம அது பேக்காக கூட நம்ம மூச்சில் போட்டுக்கலாம், கை கால் எதுக்கலாம். கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, ப்ளஸ் வந்து வசம்பு இது போட்டிருக்கிறேன். பொண்ணுங்களாக தான் மஞ்சள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பயிர் நல்லா மஞ்சள் எதுவும் சேர்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வேஸ்ட் பண்ண முடியாது தண்ணியை. இந்த தண்ணியில் வந்துட்டு சம்டைம்ஸ் ஆறு வந்து மதியானத்தில் குளிச்சாலும் இந்த தண்ணியை வந்து அவனுக்கு ஊற்றி குளிக்க வச்சுருவேன். இப்போ 140 வந்ததுனாலே உடனே நல்லா டக்குனு போய் நான் மிஷினில் போய்ட்டு இவ்வளோ மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இவ்வளோ மாவு போதும், ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு நான் அரைப்பேன். ரொம்ப அரைச்சி வச்சுட்டா பூச்சி வந்துடும். வசம் போட்டிருக்கனால வந்துட்டு ஃப்ளேவர் இருக்கிறனால எந்த பூச்சும் வராது. வசம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மிஷின் வந்து எல்லாம் மிஷினை அரைக்க முடியாது. வசம் வந்து சொல்லிட்டேன் அடுத்து போட்டு போடும்போது நான் என்ன பண்ணேன்னா வசம்பு வந்துட்டு வீட்டில் மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 15 ரூபாய்க்கு கேட்டோம்னா தருவாங்க நாட்டு மருந்து கடையில் விற்கும். ஸோ வந்து அதை வாங்கி நான் மிக்ஸியில் அரைச்சி இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்.